85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம விஜய் டிவி புகழ் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலான ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வடிவேல் பாலாஜி அவங்களோட பர்த்டே இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு எமோஷனலான போஸ்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் வடிவேல் பாலாஜி அண்ட் புகழ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புகழ் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுற காலத்துலேருந்தே வடிவேல் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார் அண்ட் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் அவர்களே பல இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழின் உச்சத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வடிவேல் பாலாஜி அண்ணாவும் ஒருத்தர், மாமாவும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம புகழ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. முக்கியமாக ஒரு குக்கத் கோமாளியில் ரொம்ப ஃபேம் ஆன அப்பவும் சரி, அதே மாதிரி அவர் கார் வாங்கின அப்பவும் சரி, நான் கஷ்டப்படுற காலத்துலலாம் நீங்கள் என் கூட இருந்தீங்க, பட் இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன், புகழின் உச்சத்துக்கு வந்திருக்கேன், ரொம்ப ஃபேம் ஆயிருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலான போஸ்ட் வந்து நிறைய நம்ம புகழ் அவர்கள் வடிவேல் பாலாஜி அவர்களை பற்றி போட்டிருந்தாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெத்தப்போ கூட நம்ம புகழ் அவர்கள் ரொம்பவே வந்து கண் கலங்கியிருந்தார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு வடிவேல் பாலாஜி அவங்களோட பர்த்டே இல்லையா, ஸோ நம்ம புகழ் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே மாமா, எப்பவுமே நீ என் கூட தான் இருப்பேன், மக்கள் என்னைக்குமே வந்து சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்றது தான் உன்னோட ஆசை, அந்த ஆசையை நான் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவேன் மாமா, மிஸ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து அவங்களோட பர்த்டே விஷயஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம டிடி அவர்களும் வந்து மிஸ் யூ வடிவேல் பாலாஜி அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாம் விஷால் அவர்கள் ஒரு ஆர்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வடிவேல் பாலாஜி ஃபேன்ஸ் ஆகட்டும் அண்ட் நம்ம புகழ் ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீட் ஆஃபீஸ் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வடிவேல் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷயஸ் வந்து சொல்லிக்கிறோம். ஸோ அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி அவர்களுக்கு உங்களோட விஷயஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே லீவ் பண்ணிடுங்க. பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.